ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜெய் டிப்ஸ் அண்ட் குக்ஸ் சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், தக்காளி குருமா. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய். இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கலாம். பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. 2 பூண்டு சும்மா நசுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், அதையும் நம்ம உள்ள சேர்த்து. வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி, சின்ன பழம் வந்து நான் 3 சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தான் நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் தேங்காயில் சேர்த்துருக்கிறதுனால இதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு.